இஸ்லாத்துக்கு முரணாக இதனையும் இதுவரை செய்ததில்லை. சுக்ரா ரியாலிட்டி நிகழ்ச்சியில் பாடியும் ஆடியும் புகழ் பெறுபவர்களிடையே கல்வி திறமையினால் புகழின் உச்சத்துக்கு சென்றுள்ள சுக்ராவுக்கு வெறும் 17 வயதுதான். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற லட்சாதிபதி போட்டியில் அவர் விடையளிக்கும் அழகு, சிங்கள இலக்கியம் பற்றிய ஆழ்ந்த அறிவு, ஒவ்வொரு விடையின் போதும் அது பற்றி அளிக்கும் விளக்கம், சிங்கள புலமை என்று இதற்கான காரணங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். முழு நாடும் அவரை பாராட்டுகையில் அவர் பற்றிய விமர்சனமும் எழாமல் இல்லை. மார்க்கத்துக்கு முரணாக அவர் நடந்து கொண்டதாக பெரும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இது பற்றியெல்லாம் சுக்ராவிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒரே இரவில் பணக்காரராகிவிட்டீர்கள், உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு, எனது குடும்பத்தில் தாய் தந்தை தவிர எனக்கு இரு சகோதரிகள் ஒரு தம்பி இருக்கின்றார். தந்தை இலிகிதர், கடந்த 5 வருடங்களாக சர்க்கரை நோயினால் வீட்டோடு இருக்கின்றார். அம்மா தான் வீட்டின் அனைத்து தேவைகளையும் கவனிக்கின்றார். பொருளாதார கஷ்டம் காரணமாக சகோதரிகளுக்கு கல்வித்துறையில் நீடிக்க முடியவில்லை. நான் உயர்தரம் கற்கின்றேன். வறுமையை தோற்கடித்து தாயின் சுமையை இறக்கி வைக்க நான் அர்ப்பணிப்புடன் கற்று வருகின்றேன். அந்த அர்ப்பணிப்பின் ஒரு அங்கமாக இன்று இந்த உயரத்துக்கு வந்திருக்கின்றேன். குடும்ப வறுமை நிலைதான் இங்கே இதில் பங்கேற்க, சிசிற தொலைக்காட்சியில் பங்கேற்க காரணம். ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க மடிக்கணனிகள் ஒன்று தேவை. தந்தையிடம் அதற்கான வசதிகள் இல்லை. தாயிடம் நான் கேட்கவில்லை. கணனி வாங்க பணம் இல்லை. மாதாந்த தவணை அடிப்படையில் வாங்கினாலும் செலுத்த முடியுமா என்ற சந்தேகம். இந்த நிலையில் போட்டியிட பங்கேற்றேன். நான் சிறுவயது முதல் திட நம்பிக்கையுடன் செயற்படுவாள். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. பெண்கள் தொடர்பாகவும் சில விடயங்களை அவர் கதைத்திருக்கின்றார். பெண்களுக்கு எல்லா இடங்களிலும் உரிமைகள் இடம் வழங்கப்பட வேண்டும். அதிகமாக உயர் பதவிகளில் ஆண்கள் தான் இருக்கின்றார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நாம் அனைவரும் இளைஞர்களாக ஒன்றாக வாழும் நிலை உருவாக வேண்டும். நாட்டுப்பற்று அனைவருக்கும் இருக்க வேண்டும். இன்றிருக்கும் பாகுபாடுகள் பிரிவினைகள் என்பவற்றுக்கு முடிவுகள் காண வேண்டும். நாளைய சந்ததி ஒற்றுமையாக வாழ வேண்டும். இவ்வளவுதான். முன்பள்ளி முதல் சிங்கள பாடசாலைகளில் தான் நான் கற்றேன். சிங்கள மொழியைப் போன்றே நல்லிணக்கத்தையும் பாடசாலைகளில் கற்றேன். எனது பாடசாலை என்னை புடம் போட்டது. நான் உயரத்தில் வர்த்தக பிரிவினை தெரிவு செய்தாலும் எனக்கு சிங்கள இலக்கியத்தின் மீது அலாதியான ஆர்வம் இருக்கின்றது. இலக்கிய நூல்களை தேடி தேடி படிப்பேன். சிங்கள காவியங்கள் அற்புதமானவை. அவை எதிர்கால சந்ததிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். நான் சிங்களமொழி பாடசாலையில் சிங்கள சகோதரிகளுடன் கற்கின்றேன். அவர்கள் என்னுடன் மிகவும் அன்பாக பழகுவார்கள். என்னை எனது தாய்தான் மோட்டார் சைக்கிளில் அழைத்து வருவார். மெலதிக வகுப்புகளுக்கும் அவர்தான் அழைத்துச் செல்வார். அதுபோல் பெற்றோர் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நான் ஒருபோதும் மீறியது கிடையாது. அவருக்கு சில விமர்சனங்களும் வந்திருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் என்னை பற்றி சிலர் விமர்சிக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் பாலித தேவப்பெரும் என்னை வீடு தேடி வந்து பாராட்டி பரிசல்கள் தந்தார். அவரின் மனைவியும் வந்திருந்தார். அவர் எனக்கு தந்தை மாதிரி. அவர் என் தோளை தட்டி பாராட்டியதை சிலர் கடுமையாக விமர்சித்துள்ளனர். எனது பெற்றோரும் அந்த சமயம் அங்கிருந்தார்கள். அவர் தவறான நோக்கில் அவ்வாறு நடக்கவில்லை. நானும் அதனை தவறாக கருதவில்லை. எமது குடும்பம் வறுமையில் கஷ்டப்பட்ட போது விமர்சனம் செய்ய யாரும் உதவவும் முன்வரவில்லை. இன்று மார்க்கம் என்ற பெயரில் என் மீது சேறு பேச முயல்கின்றார்கள். நான் ஒருபோதும் எனது மார்க்கத்தை எதிர்க்கும் விட்டு கொடுத்ததில்லை. 99 வீதமானவர்கள் எனது திறமைகள் புகழையும் ஒரு வீதத்துக்கு குறைவானவர்கள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளை நான் பொருட்டாக கொள்ளவில்லை. அதனை எனது முன்னேற்றத்துக்கு தடையாக கருதவில்லை. அவை என்னை இன்னும் ஊக்கப்படுத்துகின்றன. எனது மதத்துக்கு முரணான இதனையும் நான் செய்ய மாட்டேன். எனது மதத்தினால் எனக்கு அழுத்தம் வரும். இதனையும் நான் சொல்லவோ செய்யவோ இல்லை. எனது தனிப்பட்ட வாழ்வில் இஸ்லாத்துக்கு முரணாக இதனையும் இதுவரை செய்தது இல்லை. முன்னோரை செல்ல எனது மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. சிலர் பார்க்கும் விதத்தில் தான் தவறு கோளாறு இருக்கின்றது. இந்த தடைகள் தகர்த்து முன்னோறுவது சவால் நிறைந்தது. அதற்காக குரல் கொடுக்கவும் முன்னிற்கவும் தயங்க மாட்டேன். நான் சிறுவயது முதல் கஷ்டப்பட்டு வளர்ந்தவள். கல்வித்துறையில் மேலும் 300 சிறந்த பெறுபர்கள் பெற வேண்டும். எனது பெற்றோரின் கஷ்டங்களை போக்க வேண்டும். எனது லட்சியங்கள் நிறைவேறும் வரை ஓடிக்கொண்டே தான் இருப்பேன். எனது திறமைக்கு இந்த போட்டி கடமைத்துவம் கொடுத்திருக்கின்றது. இதனை படிக்கல்லாக பயன்படுத்தி இன்னும் எவ்வளவோ சாதிக்க வேண்டும்.